ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் பட்டி டாக்ஸ் இன் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, டு ஒன்ஸ் ஹார்ட்ஸ் கண்டென்ட். இதனோட அர்த்தத்தை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். டு ஒன்ஸ் ஹார்ட்ஸ் கண்டென்ட் அப்படிங்கிறத ஒரு இடியம் அப்படின்னு சொல்லுவோம். இடியம் அப்படின்னா மரபு மொழி அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். ஸோ இதனுடைய அர்த்தம், இங்கிலீஷ் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அன்டில் ஒன் ஃபீல் சாட்டிஸ்ஃபைட் அஸ் லாங் ஆர் அஸ் மச் அஸ் ஒன் வாண்ட்ஸ். அதாவது இதனுடைய தமிழ் அர்த்தம் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை நம்ம வந்து மனசார திருப்திப்படும் வரை நம்ம வந்து அதை நம்ம செய்யறதோ அதை சொல்றதோ அல்லது கேட்கறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதைதான் நம்ம வந்து டூ ஒன்ஸ் ஹார்ட்ஸ் கன்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ கன்டென்ட் அப்படின்னா திருப்தி அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல ஹார்ட் அப்படிங்கிறது நம்ம இதயபூர்வமா மனசார அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த அர்த்தம் கொடுக்கும். இப்போ நம்ம இந்த இடியம் இருக்கு இல்லையா, இதை ஒரு சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்றது அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ இங்க பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. தே லெட் ஹிம் ஈட் டு ஹிஸ் ஹார்ட்ஸ் கண்டென்ட் அப்படிங்கிறோம். ஸோ இந்த சென்டென்ஸோட அர்த்தம் என்னன்னா, ஒருத்தவன் சாப்பிடுறான், தே லெட் ஹிம் அவனை அவர்கள், ஸோ தேனா அவர்கள், லெட் ஹிம்னா அவனை விடுறாங்க, என்ன செய்ய விடுறாங்க அப்படின்னா, eat to his heart's content. So, அவனை அவர்கள் மனசார சாப்பிடுறதுக்கு விடுறாங்க அப்படிங்கிறோம். ஸோ இந்த இடத்துல நீங்க ஒரிஜினலா பார்த்தா அந்த சென்டென்ஸுக்கும் எக்ஸாம்பிள் சென்டென்ஸுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னு பாருங்க, ஒன்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு பதிலா நம்ம ஹிஸ் அப்படின்றோம். ஸோ ஒன்ஸ் அப்படிங்கும் போது ஒருவரை அப்படின்னு அர்த்தம் வரும். பட் நம்ம எல்லா இடத்துலயும் ஒருவரைன்னு யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல அந்த ஒருவரைங்கிற இடத்துல நம்ம அவன் அப்படின்னு சொல்லும் போது, நம்ம தே லெட் ஹிம் அவன் அவனை அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒன்ஸ்ங்கிறதுக்கு பதிலாக நம்ம ஹிஸ் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கணும். ஸோ அவன் அவனை அப்படின்னு சொல்லும் போது ஹிஸ் சொல்ற மாதிரி, நம்ம அவளை அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருங்க, தே லெட் ஹர் ஈட் டு ஹெர் ஹார்ட்ஸ் கண்டென்ட். அவளை அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒன்ஸ்ங்கிற இடத்துல நம்ம ஹெர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதே இன்னொரு எக்ஸாம்பிள், அனதர் எக்ஸாம்பிள் பாருங்க. லெட்ஸ் கோ சம்வேர், நம்ம எங்கேயாவது போகலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம ஒரு ஜென்ரலா ஒருத்தவங்களோட பேசிட்டு இருக்கோம், வாங்க நம்ம எங்கேயாவது போகலாம். எங்க? வேர் வி கேன் டாக் டு அவர் ஹார்ட்ஸ் கண்டென்ட். நம்ம நம்ம மனசார மனசு விட்டு திருப்தி படுற மாதிரி, நம்ம மனசு விட்டு பேசுற மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவோமா அப்படின்னு நம்ம கேட்கும் போது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, டு அவர் ஹார்ட்ஸ் கண்டென்ட். ஸோ நம்மளுடைய நம்ம மனசார நமக்கு மனசார அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல ஒன்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு பதிலா நம்ம என்ன சொல்றோம், ஆர் அப்படிங்கிற வார்த்தையை, என் நம்மளுடைய அப்படின்னு வருது இல்லையா. ஸோ அதனால ஆர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த வீடியோவை நீங்க கடைசி வரையா பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் மென்ஷன் பண்ணுங்க. நீங்க இங்கிலீஷ் கிராமர் வீடியோஸ், ரைட்டிங் வீடியோஸ் அண்ட் ஈவன் லெசன் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இங்கிலீஷ் பட்டி டாக்ஸ் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.